வணக்கம் நண்பர்களே, நாளொரு கதையில் இன்றைய கதை பறக்கும் குதிரை. கதை எண் 62. சொல்பவர் எஸ் தண்டபாணி, பொள்ளாச்சி. இந்த கதையானது நான் கேட்டு ரசித்த கதை. நான் கேட்டு ரசித்த கதை நீங்களும் ரசிப்பதற்காக உங்களுக்காக இங்கே. ஒரு அரசன், அவன் அமர ஒரு நாற்காலி தேவைப்பட்டது. ஒரு ஆசாரியை தச்சனை கூப்பிட்டு ஒரு நாற்காலி செய் என்றான். அந்த தச்சன் படித்தவன், புத்திசாலி, திறமைசாலி. அவனும் அழகாக ரொம்ப திறமையாக, மெதுவாக, நுணுக்கமாக ஒரு நாற்காலியை அரசனுக்காக செய்தான். அரசனுக்காக செய்து முடித்த உடனே அந்த நாற்காலி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அதை அரசனிடம் கொடுத்து, ஐயா அரசே, அமருங்கள் அரசே இதில் அப்படின்னு சொன்னான். சரினா அரசன் அமர பார்த்தான், அமர்ந்தான். அப்புறம் அவனுடைய தச்சனுடைய கெட்ட நேரமாக என்னமோ தெரில, அதில் ஒரு துணுக்கு நீட்டிகிட்டு இருந்திருக்கு. அதை கவனிக்கிற ஆசாரி அதன் மேலேயே கரெக்டாக அரசன் அமர குத்திடுச்சு. நல்லா சரியான வழி. உடனே அரசன் எழுந்துட்டு, நான் என்னை இவ்வளோ வழி குண்டாக்கிட்டிய, ஒரு அந்த அரசனுக்கு செய்ய ஒரு நாற்காலி செய்யணும்னா எவ்வளவு பாதுகாப்பாக, எவ்வளவு நுணுக்கமாக செய்திருக்கணும். எனக்கு இந்த மாதிரி செய்து உன்னுடைய திறமையின் மேன்மையினால் எனக்கு ஒரு இது, இந்த துணுக்கை இது பண்ணி எனக்கு வழி உண்டாக்கிட்டிய அப்படின்னு சொன்னான். அதுக்காக அரசன் அந்த ஆசாரி என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்னு முழிச்சிட்டு இருந்தான். உடனே அந்த காலத்து அரசனாச்சு, அரசன் என்னன்னு சொல்லி, எனக்கு இவ்வளோ வழி உண்டாக்கி இருக்கிறான், இவனை தூக்கில் போடுறா அப்படின்றான். ஆனை இதை கேட்ட உடனே ஆசாரி பதறலாம், ஒன்றும் செய்யலை. மொழி பார்த்துட்டு இருந்தான், என்ன இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருச்சே, நம்ம தப்பு தான் சொன்னாரா அரசன்ட்ட. ஐயா அரசே, நீங்கள் செய்து கொடுத்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன், ஏன்னா நான் செய்தது தப்பு, அதனால் நான் ஏற்றுக்கிறேன், வேறு வழி இல்லை. என்னுடைய கவனமின்மையால் இந்த தவறு ஆயிடுச்சு அப்படின்னா, சரி ரைட், உனக்கு தூக்கில் போடுறான், நீ அதுக்கு முந்தைய உன்னுடைய கடைசி ஆசை என்ன சொல்லு அப்படின்னா. உடனே ஆசாரி, எனக்கு ஒரு தூக்கில் போடுங்க, உங்களுடைய தண்டனையை நிறைவேற்றுங்க, ஆனால் எனக்கு ஒரு கால அவகாசம் வேணும், 2 ஆண்டுகள் கால அவகாசம் வேணும், 2 ஆண்டுகள் கழித்து நீங்கள் என்ன இந்த மரண தண்டனை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. 2 ஆண்டு டைமா? ஏன் உனக்கு 2 ஆண்டு டைம் கொடுக்கணும்? அது வரைக்கும் உன்னை வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு பராமரிச்சுட்டு இருக்கணுமா? எதுக்காக 2 ஆண்டுகள் கேட்குறேன்? அரசே, நான் ஒரு குதிரையை செய்துட்ருக்கேன், பறக்கும் குதிரையை தயாரிச்சிட்ருக்கிறேன், அது வந்து முடியறதுக்கு 2 ஆண்டுகள் ஆகலாம். பறக்கும் குதிரையா? ஆமாண்ணா. அதில் வந்து அதனால தான் நான் இந்த இதெல்லாம் சிறகுகள், பல விதமான பறவைகளுடைய சிறகுகள், அப்புறம் லேசாக சீவப்பட்ட மரத்துண்டுகள், இது மாதிரிலாம் இது சரி பண்ணி விட்டுருக்கேன். இந்த இதெல்லாம் வச்சு பறக்கும் குதிரை செய்து அதில் உங்களுக்கு ஒன்று கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நினச்சேன். அந்த பறக்கும் குதிரையை இது பண்ணி நீங்கள் பல நாடுகளுக்கும் செல்லலாம் அப்படின்னு சொன்னோடனே அரசனுக்கு ஒரு இதாகிடுச்சு. அப்படியா, பறக்கும் குதிரையா, அது நம்பலாமா, நம்பக்கூடாதா, ஒன்றும் புரியல. சரி ரைட்டு, இது ஒன்றும் தப்பும் கிடையாது, 2 ஆண்டு தானே இவனை வச்சு பராமரிக்கணும்னு பெரிய இதை ஒன்றும் இல்லை, இவன் எங்கேயும் தப்பிச்சும் போக முடியாது. சரி, இது என்னென்ன வேணும் உனக்கு அதுக்கு? ஐயா, எனக்கு இந்த மாதிரி பலவிதமான சிறகுகள் வேணும், பறவைகளுடைய சிறகுகள், மெல்லிசாக சீவப்பட்ட மரத்துண்டுகள் வேணும், ஒரு நல்ல திறமையான வலிமையான ஒரு 7-8 குதிரைகள் வேணும், அந்த குதிரைகள் சாப்பிட உணவு வேணும். ஆ ரைட், சரியா, அதே இந்த இவனை கூப்பிட்டு அந்த தளபதியை கூப்பிட்டு இவன் என்னென்ன கேட்குறானோ அதையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். அந்த நேரத்தில் முடிஞ்சது. இதையெல்லாம் ஒரு அமைச்சர் பார்த்துட்டு இருந்தார், கூடவே இருந்த அமைச்சர் பார்த்துட்டு இருந்தார். நைட்டு போனால் அப்படி நைட்டு போய் அந்த தச்சனை பார்த்து, ஏன்பா, இது வந்து ஒரு அமைச்சர் செய்ய வேண்டிய வேலை,
அமைச்சர் தான் இந்த மாதிரிலாம் ஒரு சாதுரியமாக பேசி ஏதோ ஒன்று செய்வார். நீ வந்து சொல்கிற, நீ படித்தவன், திறமைசாலி, சரி ரைட்டு, அது எப்படி உன்னால் 2 ஆண்டுகளில் செய்ய முடியும் அப்படின்னா, ஐயா 2 ஆண்டுகளில் என்ன வேணால் நடக்கலாம், 2 இந்த அரசன் மாண்டு போகலாம், இல்லைன்னா இன்னொரு அரசன் இந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்து அந்த அரசன் ஆட்சியில் அமரலாம், இல்லை நானே கூட ஏதோ ஒரு வழி இல்லாமல் இறந்து போக நேரலாம். அப்படியா, இது எப்படிலாம் யோசிச்சிருக்கியா நீ? 2 ஆண்டு இல்லை, செய்வியா நீ? செய்யலாம், பறக்கும் குதிரை செய்யலாம், அது பறக்கவும் செய்யலாம் எல்லாம் அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு, அப்பா எல்லாம் செய்யலாம் செய்யலாம் நடக்கலாம்னு 2 ஆண்டு இவனுக்கு டைம் வாங்கிட்ட, சரி சந்தோஷம்ப்பா அப்படின்னா. இதுபோல் அவனுடைய புத்தியினால 2 ஆண்டுகள் தள்ளி போயிடுச்சு. 2 ஆண்டுகளுக்கு பின்னே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இதுதான் நான் ரசித்த கதை, நீங்களும் ரசித்திருப்பீர்கள்னு நினைக்கிறேன். நாளை மறுநாள் நாளை மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.